ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் டே 3 இன் ஸ்விட்சர்லேண்ட் தான் பார்க்க போகிறோம். இதுதான் எங்களோட லாஸ்ட் டே இன் ஸ்விட்சர்லேண்ட். ஸோ நாங்கள் இன்றைக்கி ரிட்டர்ன் ஜெர்மனிக்கு கிளம்பிகிட்ருக்கோம். ஒரு 7:30 கிட்டலாம் காலையில் எழுந்திரிச்சு செக் அவுட் ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த ரூமோட ப்ரைஸிங் இதெல்லாமே நான் டே 2 வீடியோலேயே சொல்லியிருப்பேன். ஸோ நான் அந்த வீடியோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நாங்கள் இன்றைக்கி ஃபர்ஸ்ட்டு விசிட் பண்ணுன்னு பிளான் பண்ணியிருந்த இடம் வந்து ஆரேகார்க். அது எங்கள் ரூம்லேருந்து ஒரு 10 மினிட்ஸ் ட்ரைவில் தான் இருந்துச்சு. ஸோ நாங்கள் அதை பார்த்துட்டு ஜூரிக் சிட்டிக்குள்ளே போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். போகிற வழியில் சைட்ஸில் ஃபுல்லாகவே நிறைய வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும். ஸோ காரில் போனதுனால அது ஒரு அட்வான்டேஜ். நிறுத்தி நிறுத்தி ஃபோட்டோ எடுத்துகிட்டு நாங்கள் போயிட்டுருந்தோம். ஆரேகார்கோட ஓப்பனிங் டைம் வந்து காலையில் 8:30. ஸோ நாங்கள் ஏர்லியாக செக் அவுட் பண்ணதுனால சீக்கிரமாக ஃபஸ்ட்டாக போயிட்டோம். நாங்கள் அங்கே போன டைமில் அங்கே ஆளே இல்லை. அங்கே வெளியே இந்த மாதிரி ஒரு ப்ளே ஏரியா இருந்துச்சு. ஸோ குட்டீஸ்க்கெலாம் ரொம்ப ஜாலியாக இருந்தது. அங்கே விளையாடிட்டு இருந்தாங்க. இவங்கெல்லாம் போய் டிக்கெட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. டிக்கெட் வந்து ஒரு அடல்ட்டுக்கு 10 francs சார்ஜ் பண்ணாங்க. குட்டீஸ்க்கு வந்து டிக்கெட் கிடையாது, அடல்ட்ஸ்க்கு வந்து 10 francs. டிக்கெட் கவுண்டர்கிட்டயே சின்னதாக ஒரு ரெஸ்டாரண்ட், கேஃபிட்டேரியா, அப்புறம் இந்த சுவினியர் ஷாப் எல்லாமே வச்சுருந்தாங்க. சரி, ரிட்டர்ன் வரும்போது பார்த்துக்கலான்ட்டு நாங்கள் ஃபஸ்ட்டாக உள்ளே போயிட்டோம். அங்கே நான் சொன்ன கரெக்டாக அந்த அம்மா வெளியே விடல நம்மளை. ஆக்சுவலாக டே 2 யங் ஃப்ரோ போயிருந்தப்போ நிறைய பேர் அங்கே இந்த கிறிஸ்டல் கல் எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. அப்போ இவங்களும் அங்கேருந்து ஒரு ஸ்டோன் எடுத்தாங்க. நான் இதை போய் யாராவது எடுத்துகிட்டு போவாங்களா அப்படின்னு நாங்கள்லாம் கேட்டோமா, அதான் இங்கே கடையில் வந்து 10 francs 12 francs போட்டிருந்தாங்க. நம்ம ஊர் காசுக்கு ஒரு 850 rupees 1000 rupees வரைக்கும் இருக்குமா. ஸோ அதான் சொல்லிகிட்டு இருந்தாங்க, இதை போய் எதுக்கு காசு கொடுத்து வாங்கணும் அப்படின்னு. ஆரேகார்க் வந்து ஒரு லைம் ஸ்டோன் கேவ். இங்கே வந்து இந்த ட்ரெக்கிங்லாம் நிறையா பண்ணுவாங்க போல். ஸோ ரொம்ப தூரம் உள்ளே நடந்து போனோம். அந்த வியூ வந்து ரொம்ப அழகாக இருக்கும். லைம் ஸ்டோன் கேவுக்குள்ளே நடந்து போனோம். அவங்களுக்கு ட்ரெக்கிங் எல்லாம் பண்ண பிடிக்கும்னா கண்டிப்பாக ஆரேகார்க் வந்து ஒரு மஸ்ட் விசிட் ஸ்பாட் தான். ரொம்ப ஸ்னோ அந்த டைமில் நம்ம வந்தோம்னா இது வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க போல். ஸோ நாங்கள் வந்தது அக்டோபர்ன்றதுனால ஒரு கரெக்டான சீசனுக்கு. உள்ளே நடந்து போகிறதுக்கு ரெண்டு வழி வச்சுருந்தாங்க. ஒன்று வந்து இந்த லைம் ஸ்டோன் கேவுக்குள்ளே போகிற மாதிரி, இன்னொன்று வந்து இந்த வெளியே இந்த கம்பியெல்லாம் போட்டிருக்காங்கல்ல ரிவர் ஒட்டி நடந்து போகிற மாதிரி. ஸோ நாங்கள் இந்த வியூ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இந்த ரிவர் சைட்லேயே நடந்து போயிட்டுருந்தோம். ஸோ ஒரு 1 hour கிட்டே நாங்கள் உள்ளே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் ரிட்டர்ன் ஜூரிக் கிளம்பிட்டோம். எங்களோட டே 1 வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நாங்கள் ஸ்விட்சர்லேண்ட் ரீச் ஆகும்போது நைட் ஆகிடுச்சு. ஸோ இந்த சீனரியெல்லாம் எங்களால் அந்தளவுக்கு பார்க்க முடியல ஹில் ஏறும்போது. ஸோ ரிட்டன் இறங்கும்போது பார்த்தோம், செம்ம அழகாக இருந்துச்சு. நாங்கள் போனது ஃபால் சீசன்றதுனால இந்த ஃபால் கலர்ஸ், அப்புறம் அங்கங்கே க்ரீன் கலரில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸ்னோ இல்லாமல் ஒரு பர்ஃபெக்ட் டைமிங் மாதிரி இருந்தது. ஜியோரிக்கில் நாங்கள் பார்க்குறோன்னு நினச்ச ஒரே இடம் வந்து இந்த லிண்டோட சாக்லேட் ஃபேக்ட்ரி தான். அதனால தான் நாங்கள் இந்த யங் ஃப்ரோவில் இருந்த லிண்ட் அவுட்லெட்டுக்குமே நாங்கள் போய் எதுவும் வாங்கலை. ஸோ இங்கே வாங்கிக்கலான்ட்டு வந்தாச்சு. அதுவும் இல்லாமல் ஸ்விட்சர்லாண்ட் வந்துட்டு சாக்லேட்ஸ் வாங்காமல் போனால் அது பெரிய தப்பு, அதுக்காகவே இங்கே வந்தோம். உள்ளே வந்ததுமே அவங்களோட அந்த சிக்னேச்சர் சாக்லேட் பால்ஸோட ரிப்ளிகா வச்சுருந்தாங்க. இங்கேயும் என்ட்ரி வந்து ஒரு அடல்ட்டுக்கு 10 francs. அதுவும் இல்லாமல் அந்த சாக்லேட் டூருக்கு வந்து ஒரு சில டைமிங் இருக்குது. 1 hour once வந்து அவங்க அந்த சாக்லேட் டூர் மாதிரி ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்கள் போனதுக்கப்புறம் 1:30 தான் அடுத்த டூர்னாங்க. நாங்கள் ஒரு 12:00 கிட்ட அங்கே போயிருந்தோம். ஸோ 1.5 hours என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அங்கே சும்மா சுற்றிட்டு இருந்தோம். இங்கே இந்த குட்டீஸ்க்கு ஸ்ட்ராலர் வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க. நம்மளோட ஐடி கார்டு ஏதாவது கொடுத்துட்டு நம்ம அந்த ஸ்ட்ராலர் எடுத்துக்கலாம். ஸோ நாங்கள் கரெக்டாக போனது லஞ்ச் டைம்னால அங்கேயே ஒரு கஃபே இருந்தது, அங்கேயே தான் சாப்பிட்லான்ட்டு பார்த்தோம். இங்கே ஃபுட் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், பட் பக்கத்தில் எந்த ரெஸ்டாரண்ட்ஸ் எந்த அவுட்லெட் எதுவுமே இல்லை. ஸோ இங்கே தான் சாப்பிட்டாகணும். இங்கே என்ன ஆர்டர் பண்ணாலும் கூடவே ஒரு சாக்லேட்டும் கொடுப்பாங்க. நாங்கள் ஒரு சாண்ட்விச், அப்புறம் ஒரு பம்ப்கின் கீஷ் மாதிரி வாங்கினோம். டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது, கொஞ்சம் லக்ஸரியாகவே இருந்துச்சு பார்க்குறதுக்கு. கேஃபிட்டேரியா பக்கத்துலேயே இந்த சாக்லேட் அவுட்லெட்டும் ஒன்று வச்சுருந்தாங்க. ஸோ இங்கே டூருக்கும் டைம் இன்னும் நிறைய இருக்கிறதுனால நாங்கள் இப்போவே சாக்லேட்ஸ் வாங்கிக்கலான்ட்டு உள்ளே போனோம். இங்கே வந்து நீங்கள் எந்த சைடு திரும்பினாலும் உங்களுக்கு ஃப்ரீ சாக்லேட்ஸ் கிடைக்கும். ஸோ அதான் இங்கே உள்ள ஒரு பெரிய ப்ளஸ்ஸு.
நாங்கள் போன டைமில் இந்த கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் சாக்லேட்ஸ்லாம் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த கிஃப்ட் பாக்ஸஸ் அப்புறம் ஸ்பெஷல் ஃப்ளேவர்ஸ் அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. எனக்கு வெளியே உள்ள லிண்ட் கடையில் வாங்குறதுக்கும் இங்கே வாங்குறதுக்கும் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் அவ்வளோவா பெருசாக தெரியல. ரெண்டுமே சேம் ப்ரைஸ் தான் இருந்துச்சு. அப்புறம் இங்கே வந்து இந்த கஸ்டமைஸ் பண்ணி சாக்லேட் பார்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் கோயம்புத்தூரில் வந்து நாங்களும் வீட்டில் ஹோம் மேட் சாக்லேட்ஸ் இந்த மாதிரி தான் பண்ணுவோமா. ஸோ இதை பார்த்தோன்னே ஒரே மெமரிஸ் ஆயிடுச்சு. நம்ம பண்ணுறது அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரேண்டமாக நிறைய ஃப்ளேவர்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ நம்மளே அதெல்லாம் என்ன ஃப்ளேவர்ஸ் வேணுமோ பிக் பண்ணி ஒரு பேக்கில் போட்டுட்டோன்னா அதை வெய் பண்ணி அதுக்கு நம்ம பே பண்ணிக்கிட்டால் போதும். ஒரு 8 சாக்லேட்ஸ் கிட்ட வந்து 4.5 யூரோஸ் கிட்ட வந்தது 100 கிராம்ஸ். நாங்கள் ஊருக்கு கொண்டு போகிறதுக்காக கொஞ்சம் சாக்லேட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு எங்கள் சாக்லேட் டூருக்கு கிளம்பிட்டோம். இது வந்து ஒரு ஆடியோ கைடட் டூர் மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த ஆடியோ டிவைஸ் நம்மக்கிட்ட கொடுத்துருவாங்க. நம்ம என்ன லாங்குவேஜ் வேணுமோ அதை சூஸ் பண்ணிவிட்டு உள்ளே போய்க்கலாம். அங்கே வந்து ஒவ்வொரு இடத்துலையும் என்னெல்லாம் எழுதி வச்சுருக்காங்களோ அதெல்லாம் நமக்கு ஆடியோலேயும் ப்ளே ஆகும். இங்கே எல்லா இடத்துலையும் டிக்கெட்ஸ் செக் பண்ணுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம பாட்டுக்கு ஸ்கேன் பண்ணிவிட்டு உள்ளே போயிட வேண்டியதுதான். உள்ள என்டர் ஆன உடனே இந்த ஒரு ஃபாரஸ்ட் செட்டப்பில் வச்சுருந்தாங்க. இந்த கொக்கோ ஃப்ரூட் இருக்கும்ல அந்த ட்ரீ மாதிரி, அப்புறம் இந்த டிராபிக்கல் ஏரியாஸ் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த வாழை மரம் அப்புறம் இந்த மேங்கோ ட்ரீ அதெல்லாமே வச்சுருந்தாங்க. இங்கே இந்த ஒவ்வொரு போர்டிலையும் இந்த விஸ்க் சிம்பிள் இருக்குல்ல. ஸோ இங்கே வந்து நம்ம அந்த ஆடியோ டிவைஸை ஸ்கேன் பண்ணோன்னா நமக்கு ஆடியோ ப்ளே ஆகும். இந்த சைடில் எவ்வளோ டைப்ஸ் ஆஃப் கொக்கோ ஃப்ரூட் இருக்குது, அதோட வெரைட்டிஸ், அப்புறம் என்ன டைப் ஆஃப் கொக்கோ ஃப்ரூட் வந்து இவங்க சாக்லேட்ஸ் பண்ணுறதுக்கு சூஸ் பண்ணுறாங்க எல்லாமே இருந்துச்சு. அதை கிராஸ் பண்ணி உள்ளே வந்ததுக்கப்புறம் சாக்லேட்ஸ் எப்படி கமர்ஷியலாக சேல் பண்ண ஆரம்பித்தாங்கன்றதுக்கு ஒரு பெரிய மூவி மாதிரி ஓடிட்டு இருந்துச்சு ஸ்க்ரீன்ஸில் ஃபுல்லாக. ஸோ இனிஷியல் ஸ்டேஜஸில் வந்து இந்த ஹை கிளாஸ் பீப்புள்னால மட்டும்தான் சாக்லேட்ஸ் அஃபோர்ட் பண்ண முடியும் போல். ஸோ அப்போல்லாம் அவங்க மட்டும்தான் அதை வாங்குவாங்களாம். ஸோ 18th century அப்புறமா தான் மிடில் கிளாஸ் பீப்புளுக்கும் இதை டேஸ்டிங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ முன்னாடிலாம் மெடிக்கல் ஷாப்பில் கூட ஒரு 19th century கிட்ட வந்து சாக்லேட்டை வந்து ஒரு டானிக் மாதிரி சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்லாம் இந்த கொக்கோ பீன்லேருந்து கொக்கோ பவுடரை வந்து இந்த மாதிரி மிஷினரிஸ் யூஸ் பண்ணி தான் கிரைண்ட் பண்ணியிருக்காங்களாம். இது பார்க்குறதுக்கு நம்ம ஊர் இந்த அம்மிக்கல் இருக்குல்ல அதே மாதிரி இருந்துச்சு. இங்கே ஃபுல்லாகவே சாக்லேட்ஸ் பற்றின ஹிஸ்ட்ரி மட்டும்தான் இருக்கும். ஸோ அதனால் அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா இங்கே வர்றது வந்து வேஸ்ட் தான். 10 யூரோஸ் வேஸ்ட்டாக கொடுத்து வர்றதுக்கு பேசாமல் நம்ம சாக்லேட்ஸ் மட்டும் வாங்கிட்டு போயிருக்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் இந்த டூர் அட்டன் பண்ணுங்கள். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு இந்த பக்கம் லிண்ட்டோட ஹிஸ்ட்ரி வச்சுருந்தாங்க. லிண்ட் எப்படி இனிஷியல் ஸ்டேஜஸில் ஒர்க் பண்ணியிருந்தாங்க, அவங்களோட சாக்லேட் மோல்ஸ், அப்புறம் அவங்களோட சாக்லேட் மேக்கிங் மிஷினரிஸ் அதெல்லாமே ஒரு சைடு இருந்துச்சு. அங்கே வந்து அன்லிமிட்டடாக சாக்லேட் டேஸ்ட் பண்ணலாம். ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் இங்கே. பட் என்னென்னா இங்கே சாப்பிட்ற சாக்லேட்ஸ் வந்து நம்ம வெளியே எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ எவ்வளோ வேணுமோ இங்கேயே சாப்பிட்டுட்டு போயிடணும். ஃபஸ்ட்டில் வந்து ஒரு டிஸ்பென்சரில் இந்த மாதிரி மில்க், ஒயிட், டார்க் மூணு சாக்லேட்ஸும் மெல்டட் ஃபார்மில் வச்சுருந்தாங்க. அங்கே நிறைய பிளாஸ்டிக் ஸ்பூன்ஸ் இருக்கும் டிஸ்போசபிள். ஸோ நம்ம அதை எடுத்து நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு அந்த ஸ்பூனை வந்து டிஸ்கார்ட் பண்ணிடணும். ஸோ நாங்கள் இங்கேயே நிறைய டேஸ்ட் பார்த்ததுனால எங்களுக்கு வயிறு ஃபுல்லாகிடுச்சு. இது தாண்டி உள்ளே போனதுக்கப்புறம் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சாக்லேட்ஸ் இருந்துச்சு. அவங்க புதுசாக லான்ச் பண்ண ஃப்ளேவர், அப்புறம் இந்த ஆரஞ்சு ஃப்ளேவர், மின்ட், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் எல்லாம் உள்ளே இருந்தது. இங்கே க்ரீன் லைட் எரிகிற மிஷினுக்கு கீழே நம்ம கை நீட்டினோன்னா அதை நம்ம சென்ஸ் பண்ணி சாக்லேட் வரும் அதிலிருந்து. ஸோ ரெட் லைட் இருந்துச்சுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அது ஒவ்வொரு வாட்டியும் எம்டி ஆக ஆக அவங்க ரீஃபில் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதை தாண்டி உள்ளே வந்ததுக்கப்புறம் இங்கே ஒரு ஃபோட்டோ பூத் இருந்துச்சு. ஸோ ஏதாவது ஒரு லிண்ட் பேக்ரவுண்டு சூஸ் பண்ணிவிட்டு நம்ம அங்கே உட்காந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அதை நம்ம மெயிலுக்கும் அனுப்பிக்கலாம், இல்லைன்னா அங்கே ஒரு பெரிய ஃபோட்டோ வால் மாதிரி இருந்துச்சு, அங்கேயும் அவங்க டிஸ்பிளே பண்ணுவாங்க.
ஸோ அதுக்கப்புறம் இவங்களோட அந்த சிக்னேச்சர் சாக்லேட் பால்ஸ் இருக்குல்ல, அது நிறைய ஃப்ளேவர்ஸில் வச்சுருந்தாங்க. யாருக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்து சாப்பிடலாம், லிமிட்டே கிடையாது. நிறையா டேஸ்ட் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ நம்ம அங்கேயே சாப்பிட்டுட்டு கிளம்பிடணும், வெளியே ஒன்றுமே கொண்டு போகக்கூடாது, அவங்க நின்று பார்த்துட்டே இருப்பாங்க. அதை தாண்டி வெளியே வந்தோடனே இவங்களோட பிளான்ட் செட்டப் வச்சுருந்தாங்க. சாக்லேட் ஃபேக்ட்ரி எந்த மாதிரி இருக்கும், அவங்க பேக்கிங் அதெல்லாம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிஃபிஷியல் செட்டப் மாதிரி இருந்துச்சு. அகெயின் இங்கேயுமே வெளியே வந்த உடனே ஃப்ரீ சாக்லேட்ஸ் கொடுத்தாங்க. இவங்களுக்கு கேரமல் ஃப்ளேவர் சுத்தமாக பிடிக்காது, பட் இங்கே நிறைய கேரமல் ஃப்ளேவர்ட் சாக்லேட்ஸ் தான் கொடுத்தாங்க. சாவ்லா தான் நிறைய சாக்லேட் சாப்பிட்டுட்டு சாக்லேட் ஃபேக்ட்ரியும் பார்த்துட்டு நாங்கள் ஜெர்மனி கிளம்பிட்டோம். இதோட நம்ம ஸ்விட்சர்லாண்ட் வீடியோஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை.